ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம இசேவை பற்றின ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பார்த்தா இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் டீம் வந்து பார்த்து இந்த மாதிரி சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் திட்டம் இருக்கு பாருங்கள், அந்த திட்டம் வந்து செயல்படுத்துவதற்காக தங்கள் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இஎஃப்ஏ அதாவது அனைவருக்கும் இசேவை மையம் மூலம் செயல்படும் பயோமெட்ரிக் டிவைஸ்களை மேற்படி திட்டத்திற்காக பயன்படுத்தல் தொடர்பாக இந்த ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த மகளிருக்கு ₹1000 வழங்கும் திட்டத்திற்காக வந்து பதிவு பண்ணுறதுக்கு இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலமாக வந்து பதிவு பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தா மொபைல் ஆப் மற்றும் பயோமெட்ரிக் மூலமாக தான் வந்து பதிவு பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான பயோமெட்ரிக்கை நம்ம இசேவை மையம் இருக்குது பாருங்கள், நம்ம கிட்டேருந்து வாங்குறதுக்காக தான் இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. எனவே இந்த பணியினை மேற்கொள்ளும் பொருட்டு அரசு மூலம் தெரிவிக்கப்பட்ட தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ள 330 பயோமெட்ரிக் டிவைஸ்களையும் வந்து பார்த்தா பூர்த்தி செய்ய சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தா வேலூர் டிஸ்ட்ரிக் மட்டும் வந்து பார்த்தா 330 பேர் இருக்காங்க. அவங்க 330 பேரோட டிவைஸ்களை வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கன்னா, அவங்க அந்த டிஸ்ட்ரிக் என்ன, தாலுக்கு என்ன, அந்த இசேவை ஆப்ரேட்டர் நேம் என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன, அவங்களுக்கான கோடு என்ன, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் என்ன, என்ன பிராண்ட் வச்சுருக்காங்க, என்ன மாடல் நம்பர் வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்தா ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கிலும் உள்ள அந்த ரெவன்யூ ஆஃபீஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், விஏஓ ஆர்ஐ தாசார் இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகுது இந்த லிஸ்ட்டு. அவங்க வந்து சம்மந்தப்பட்ட இசேவை ஆப்ரேட்டருக்கு வந்து கால் பண்ணி எங்களுக்கு டிவைஸ் வேணும் வந்து பார்த்தா கேட்டே தான் இருக்காங்க. சம்மந்தப்பட்ட தாலுக் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க, எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர்ஐ வந்து கால் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் தாசர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட தாலுக் ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் வந்திருக்கும். என்னுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட தாலுக் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தா ஷேர் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த டிவைஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கான நேம் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிவைஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது, கட்டாயமாக நீங்கள் கொடுத்து தான் ஆண்ட மாரி தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கும் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா கொடுக்க பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தா பயோமெட்ரிக் டிவைஸை பொறுத்தவரைக்கும் நம்ம தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம தான் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு சம்மந்தப்பட்ட தாலுக்கா ஆஃபீஸில் உங்களுக்கான பயோமெட்ரிக் டிவைஸை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா இது வந்து ரொம்ப கம்பல்சரிலாம் வந்து கிடையாது, இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தா கால் பண்ணி கேட்குறாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊருக்கு வந்து பார்த்தா 2-3 வாலண்டியர்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த தாளில் இருக்க எல்லாமே அதாவது எல்லா இசேவையுமே கொடுத்தா மட்டும்தான் அந்த பயோமெட்ரிக் வந்து பார்த்தா கரெக்டாக எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தா யூஸ் பண்ண போகுது. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இத்திட்டமானது விரைவில் வந்து பார்த்தா செயல்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர் இருக்க பாருங்கள், அவங்கள தொடர்பு கொண்டு பயோமெட்ரிக் வாங்கன்ற மாரி அந்த வட்டாட்சியர்கள் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. திரும்ப திரும்ப பயோமெட்ரிக் பற்றி அப்டேட் போயிட்டுருக்கு. அதாவது இந்த அந்த மகளிருக்கு ₹1000 உதவித்தொகை திட்டத்துக்காக இந்த பயோமெட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் இசேவை திட்டம் இருக்குது பாருங்கள், அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன, ஸோ ஆல்ரெடி பழைய ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அதிகபட்சமாக கோஜன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புது ஐடி வச்சுருக்க எல்லாமே வந்து பார்த்தா மந்த்ரா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு மந்த்ரா டிவைஸ் தான் வந்து பார்த்தா அதிகபட்சமாக தேவைப்படுது, கோஜன் டிவைஸ் வந்து பார்த்தா தேவைப்பட போகிறது கிடையாது. ஸோ அதன் காரணமாக புதிய இசேவை வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து மந்த்ரா டிவைஸை வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தா நீங்கள் அந்த ஐடி கொடுக்க சொல்லி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துறாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நீங்கள் அந்த டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்ற அர்த்தத்துக்காக உங்கள் நேம் என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன, உங்கள் டிவைஸ் சீர் நம்பர் எல்லாமே வந்து கேட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. திரும்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து உங்களுக்கான டிவைஸஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் டிவைஸ் வந்து கொடுக்க சொல்ல ஒரு தடவை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் ஏதாச்சும் வந்து மாறலாம் அதுக்காக. ஸோ நீங்கள் டிவைஸ் வந்து கொடுக்க சொல்ல ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு நீங்கள் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், நீங்கள் கொடுத்ததுக்கான ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா கால் பண்ணி கேட்டாலும் டிவைஸ் நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். இல்லை நான் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறேன் அதுதான் எனக்கு தேவைப்படும், அதை நான் ஒரு சில பேர் வந்து பார்த்தா பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி வந்து ஆதார மூலமாக பணி எடுத்து தருவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கான சேவை தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து கொடுக்க பாருங்கள், ரொம்பவும் முடியலாம் வச்சுங்க விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஒருவேளை ரொம்ப வந்து பார்த்தா ஹார்டாக பேசினா நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி பாருங்க, போக பாருங்கள். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிவைஸை போயிட்டு அங்கே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.